வணக்கம். என்னுடைய பெயர் பிரபு. நான் மும்பையில் தனியார் பள்ளியில் அறிவியல் ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். இன்று ஆசிரியர் தின நன்னாளில் உங்களோடு உரையாற்றுவதற்கு மிகவும் பெருமைப்பட்டவனாக, கடமைப்பட்டவனாக, என்னுடைய சிரம் தாழ்ந்தி நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேதக ஐயா டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் இந்த பொன்னாள் நன்னாள் திருநாளை நம் ஆசிரியர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆசிரியர் பணி என்பது ஒரு மிகப்பெரிய பணி, ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் பணி. ஒரு நாட்டிற்கு மிக முக்கியமானது இரண்டு. ஒன்று விவசாயம், மற்றொன்று கல்வி. விவசாயம் எப்படி முதுகெலும்பாக இருக்கிறதோ அதேபோல் கல்வி என்பது உடலில் ஓடும் குருதியாக இருக்கிறது. குருதி எவ்வளவு முக்கியம் என்று உங்களுக்கு தெரியும். ஒரு நாட்டின் மிகப்பெரிய வளர்ச்சி என்றால் அது ஒரு கல்வியினால்தான் முடியும். அந்த கல்வியை போதிப்பவர்கள் நாம். ஆகவே இந்த திருநாள் நம்முடைய ஒவ்வொருவரையும், ஆசிரியர்களான ஒவ்வொருவரையும் இன்றைய தினம் நமக்கு ஒரு புத்தாண்டு, புதிய ஆண்டு. இந்த ஆசிரியர் தினம் என்பது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஒரு ஆசிரியர் எப்படிப்பட்டவர் என்றால், ஒரு திருக்குறளுக்கு சமமானவர். திருக்குறளில் அந்த அதிகாரத்தை திருவள்ளுவர் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதத்தை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார், கொடுத்துக்கிட்டு சென்று விட்டார். கல்வி, சமுதாயம், ஆன்மீகம், சிந்தனை, போதனை, ஒழுக்கம், ஒரு அரசாட்சி, ஒரு மக்களாட்சி என்று அனைத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறார், கொடுத்து சென்று விட்டார். அதை நாம் மக்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ஒரு மிக பெரும் சிறப்பு, ஆசிரியர் என்ற ஒரு சிறப்பு. அதை செய்து கொண்டிருக்கும் எம்குல ஆசிரியர் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நான் ஒரு சிறு வார்த்தைகள் பெற்றோர்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். பெற்றோர்களே, உங்களுக்கு வணக்கம். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை எங்களிடத்தில் கொடுக்கிறீர்கள். மணக்கனாக ஆக்க வேண்டும், ஒரு நல்ல மதிப்புமிக்க மாணவனாக உருவாக்க வேண்டும், இந்த வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும், கல்வியினை பற்றி அவர்களுக்கு முழுமையாக எடுத்து கூற வேண்டும் என்று நீங்கள் எங்களிடத்தில் உங்களுடைய பொறுப்பை ஒப்படைக்கிறீர்கள். அதற்காக நன்றி. ஆனால் பெற்றோர்களான நீங்களும் ஒரு சில கடமைகளை கண்டிப்பாக செய்தாக வேண்டும். 3 வயதிலிருந்து 10 வயது வரை உங்கள் குழந்தைகளை கண்டிப்பாக தவறு செய்தால் 1-2 அடி அடிப்பது மிகவும் நல்லது. அதுதான் அவர்களை திருத்தம். அந்த வயது அவர்கள் வளரும் பருவம். அந்த வளரும் பருவத்தில் நீங்கள் அடிக்கும் அந்த ஒரு அடி என்பது அவர்கள் வாழ்க்கையின் பல படியை உயர்த்தும். ஆசிரியர்கள் நாங்கள் எங்களால் அடிக்க முடியாது. நாங்கள் அந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறோம், போதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பெற்றோர்கள் உங்களால் முடியும். ஏனென்றால் நீங்கள் பார்த்துக் கொள்வது 1 பிள்ளைகள் 2 பிள்ளைகளை தான். நீங்களும் ஒரு ஆசிரியர்கள் தான். ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை. நாங்கள் ஒரு பள்ளியில் 60 மாணவர்களை சந்திக்கிறோம். தினமும் ஒவ்வொரு பள்ளியிலும் 60 ஒவ்வொரு வகுப்பிலும் 60 மாணவர்களை சந்திக்கிறோம். ஒரு நாளைக்கு 7 முதல் 8 வகுப்புகள் என்றால் நீங்கள் ஒவ்வொரு மாணவர்களையும் நாங்கள் தனித்தனியாக செதுக்க முடியாது. ஆனால் நீங்கள் 1 குழந்தைகளை 2 குழந்தைகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம், நீங்கள் செதுக்கலாம். உங்களிடத்தில் தான் மிகப்பெரிய பணி இருக்கிறது. உங்களுக்கு உறுதுணையாக ஆசிரியர்கள் நாங்கள் இருக்கிறோம். 10 வயது முதல் உங்கள் குழந்தைகளை கண்டிப்பாக அடித்து வளரும். 10 வயதிற்கு மேல், 12 வயதிற்கு மேல் தயவு செய்து எக்காரணம் கொண்டும் குழந்தைகளை திட்டி வளர்க்காதீர்கள், அடித்து வளர்க்காதீர்கள். உங்களுடைய பணி, உங்களுடைய கட்டளை, உங்களுடைய அந்த ஒரு குழந்தையின் சரியான பக்குவம் 10 வயது. அதற்கு மேல் அவர்களை எக்காரணம் கொண்டும் அடிக்காதீர்கள், திட்டாதீர்கள். அது முரணான தகவல்களை, முரணான செய்கைகளை உங்கள் குழந்தைகளுக்கு ஏற்படுத்திவிடும். ஏனென்றால் அன்பை போதிக்கின்றோம், அறிவினை போதிக்கின்றோம், விவேகத்தினை போதிக்கின்றோம். நீங்கள் செய்யும் சிறு தவறு எங்களுக்கு மிக பெரும் இடையூறாக அமையும். அதனால் சரியான வேளையில் சரியாகவே போதிக்க வேண்டும். நான் ஆசிரியர்களுக்கு குறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆசிரியர்கள் அவர்களால் முடியாது. ஏனென்றால் குடும்பம் என்பது ஒரு மிகப்பெரிய கலை. அவர்கள் தங்கள் குடும்பத்தையும் கவனித்துக் கொண்டு கல்வியையும் போதிக்கிறார்கள் என்றால் அவர்களால்
கடவுளுக்கு ஈடாட வேண்டும். அவர்களிடத்தில் ஒரு 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 கடவுள் அவர்கள். ஆனால் ஆசிரியர்கள், உங்களால் முடியும். தனியார் பள்ளியில் போதிக்கும் ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, அல்லது அரசாங்க பள்ளியில் போதிக்கும் ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, முடிந்தவரை இப்பொழுது நாம் ஒரு சபதம் எடுத்துக்கொள்வோம். முடிந்தவரை ஒரு மாணவனுக்கு, ஒரே ஒரு மாணவனுக்கு நாம் கல்வியை போதிப்போம். ஒரு மாணவன் என்றால் படிப்பை பற்றி தெரியாதவன், பள்ளியை பற்றி அறியாதவன், அப்படிப்பட்ட ஒரு மாணவனுக்கு. இதுதான் கல்வியின் ஒரு சிறந்த பணி, போதிக்க வேண்டும். ஏன்னா நம்மளுடைய பணி அதுதான், போதிப்பது தான் நம்முடைய முக்கிய பணி. நான் என் பகுதியில் பெற்றோர்கள் இருவரும் படிப்பறிவு இல்லாதவர்கள். அவர்களுடைய பிள்ளைகள் சிறு மன வளர்ச்சி குன்றியவர். நான் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. ஆனால் அவனுக்கு போதிக்கிறேன், கல்வியினை போதிக்கிறேன். அவன் முழுமையாக கற்றுக்கொண்டு முழுமையாக வர வேண்டும் என்பது கிடையாது. இந்த உலகை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் ஜெயிக்க வேண்டும். தன்னுடைய சொந்த காலில், தன்னுடைய சொந்த உழைப்பில், தன்னுடைய சொந்த எண்ணத்தில் அவன் வாழ்க்கையை நடத்த வேண்டும். இதுதான் என்னுடைய சிந்தனை. இதற்காக நீங்கள் நான் ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறேன், அவனுக்கு 100 ரூபாய் ஸ்பான்சர் செய்கிறேன், 500 ரூபாய் மாதம் ஸ்பான்சர் செய்கிறேன், அது கிடையாது. போதிக்க வேண்டும். ஏனென்றால் ஆசிரியர் பணி என்பது ஒரு இயந்திரத்தை இயக்குவதில்லை. உயிருள்ள ஒரு ஜீவனிடம் உறவாடி கொண்டிருக்கும். இதுதான் ஆசிரியருடைய பணி. இயந்திரம் அல்ல. பாத்திரத்தை நம்முடைய தொழில் எப்பொழுதும் நிரப்பக்கூடாது. பாத்திரத்தை எக்காரணம் கொண்டு நிரப்புவது நம்முடைய தொழில் கிடையாது. சுடர் விட்டு எரிய செய்ய வேண்டும். அதுதான் நம்முடைய தொழில், நம்முடைய சிறப்பு. அதுதான் ஆசிரியர்கள் என்றால் யார்? பாத்திரத்தை நிரப்புபவர்கள் ஆசிரியர் அல்ல, சுடர் விட்டு எரிய செய்பவர்கள். பெற்றோர்களை உங்களுக்கு நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய மாணவன் 12வது வகுப்பில் 50%, 60%, 70%, 80% தான் எடுத்திருக்கிறான் என்று நீங்கள் 12வது வகுப்பு முடிந்தவுடன் உங்களுடைய அயலார் வீட்டை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய உறவினர்களை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய மற்றும் தெரிந்தவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஒரு முறையாவது ஆசிரியர்களை நீங்கள் நம்பியிருக்கிறீர்களா? என்னுடைய மகன், என்னுடைய மகள் 60% தான் எடுத்திருக்கிறார், 70% தான் எடுத்திருக்கிறான். அவனை நாங்கள் மேற்கொண்டு என்ன படிக்க வைக்கலாம், என்ன படிக்க வைத்தால் அவனுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று தயவு செய்து ஏதாவது உங்களுக்கு தெரிந்த ஆசிரியர்களிடத்தில் கேளுங்கள், அல்லது பள்ளியில் பயின்ற கல்வியில் ஆசிரியர்களிடத்தில் கேளுங்கள். ஒரு 5 நிமிடம் உரையாடுங்கள். அதை விட்டுவிட்டு இந்த கல்லூரியில் சேர்க்கலாம், அந்த கல்லூரியில் சேர்க்கலாம் என்று முரணாக நீங்கள் பயன்படுத்தி அந்த பள்ளி, அந்த குழந்தையின் முழு வளர்ச்சியும் பாதிக்கப்பட்டு, என்னென்றால் கல்வி, இது அவனுடைய கல்வி. நீங்கள் செய்து விடுவீர்கள். அவன் அதை சாதிக்க வேண்டும். சாதிக்க முடியாது. ஆசிரியர்களிடத்தில் கேளுங்கள், என்னுடைய மகன் 60% தான் பெற்றிருக்கிறான், அவனுக்கு எதை சேர்த்து விடலாம்? ஆசிரியர்கள் நாங்கள் ஒரு ஒரு நல்ல தகவல்களை கூறுவோம். இதுதான் எங்களுடைய பணி. தயவுசெய்து பெற்றோர்களே, 12வது வகுப்பு முடிந்து விட்டது என்று எதுவும் நினைத்து கொள்ளாமல் ஆசிரியர்களிடத்தில் மனம் திறந்து உங்கள் குழந்தைகளை பற்றி கேட்டு அவர்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக்குங்கள். இதுதான் நான் பெற்றோர்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஸோ ஆசிரியர்கள், நம்முடைய பணி எப்பொழுதும் மிகச்சிறந்த பணியாக இருக்க வேண்டும், சுடர்விட்டு எரிய செய்யும் பணியாக இருக்க வேண்டும். ஒரு ஒரு வகுப்பில் உதாரணமாக 50 மாணவர்கள் இருக்கிறார்கள் என்றால் 10 மாணவர்கள் தான் படிக்கிறார்கள், மீதி 20 மாணவர்கள் கொஞ்சம் ஆவரேஜ் லெவல், 20 மாணவர்கள் கொஞ்சம் கல்வியில் பின்தங்கி இருக்கிறார்கள் என்றால் இங்குதான் நம்முடைய சிறப்பான பணியை செய்ய வேண்டும். ஏனென்றால் ஆசிரியர் பணி, மீண்டும் சொல்கிறேன், ஆசிரியர் பணி என்பது சுடர் விட்டு எரிய செய்யும். நாம் எந்த நேரத்தில் அவனுடைய விளக்கை எரிய வைக்க வேண்டும், எந்த நேரத்தில் அந்த சுடரை ஏற்றினால் அவனுடைய வாழ்க்கை பிரகாசிக்கும் என்று தெரிந்து வைத்திருக்க வேண்டும். என்னுடைய மாணவர்கள்,
நான் தெரிந்து வைத்திருக்கிறேன். இந்த நேரத்தில் இவனுக்கு இதை போதிக்க வேண்டும், இந்த நேரத்தில் இவனுக்கு இதை போதிக்க வேண்டும், தெரிந்து வைத்திருக்கிறேன். அதனால் இப்பொழுது என்னுடைய வகுப்பில் என்னுடைய மாணவர்கள் எனக்கு தெரிந்து இப்பொழுது 5-6 மாணவர்கள் தான் இருக்கிறார்கள். என்னுடைய பணி அந்த 5-6 மாணவர்களையும் ஒரு மிகப்பெரிய கல்வியாளராக மாற்றவே. இதுதான் என்னுடைய எண்ணம். ஏனென்றால் நான் ஒரு ஆசிரியர், நான் இயந்திரத்தோடு உறவாடுபவன் அல்ல. வாழ்க்கையின் தத்துவத்தை புரிய வைப்பவன், கல்வியின் சுவையை அறிந்தவன், கல்வியின் தரத்தை உயர்ந்தவன். கல்விதான் என்னுடைய மூச்சு, கல்விதான் என்னுடைய உயிர். ஆகவே ஆசிரியர்கள் தயவு செய்து சுடவிட்டு எரிய செய்யும் விளக்காக இருக்க வேண்டும் என்றால் தேசப்பற்று நமக்கு மிகவும் அதிகம், மிகவும் தேசப்பற்று மிகவும் அதிகம். மற்றவர்கள் அனைவரும் வருடத்திற்கு 2 முறை தேசப்பாடலை பாடுகிறார். ஆனால் 365 நாட்களும் நாம் அந்த தேசிய கீதத்தை கேட்டுக்கொண்டிருக்கோம். அந்த தேசிய கீதம் அதை கேட்கும் பொழுது 56 நொடிகள் தான். சொர்க்கத்திற்கு, சொர்க்கம் என்னவென்று யாரும் தெரியாது என்று கூறுவார்கள். உணர்ச்சி, அந்த பாடலின் அந்த தத்துவம், அந்த வரிகள், சுவை. நான் தினமும் சொர்க்கத்துக்கு சென்று வந்து கொண்டிருக்கிறேன். அப்படி தினமும் என்னுடைய உடம்பில் புது புது குருதி ஓடிக்கொண்டே இருக்கிறது. புதிது புதிதாக கற்றுக்கொண்டே இருக்கிறேன், புதிது புதிதாக மாணவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டே இருக்கிறேன். இதுதான் ஒரு 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 சிறந்த பணி. இன்றைய ஆசிரியர் தினத்தில் நம் ஒரு ஆசிரியர் நம் எடுத்துக்கொள்வோம், ஒரு சவாலை எடுத்துக்கொள்வோம் இன்று. ஏனென்றால் குறைந்தது ஒரு 5000 ஆசிரியர்களாக உங்களால் முடிந்தவரை ஒரு மாணவனுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும். அவனுடைய எதிர்காலத்தில் நீங்கள் கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது ஒரு பெரிய மருத்துவராக்குவேன், ஒரு பெரிய பொறியாளராக்குவேன், ஒரு பெரிய வல்லுநராக்குவேன் என்பது கிடையாது. வாழ்க்கையின் தரத்தை புரிந்து கொண்டு தன் சுய காலில் தான் நின்று இந்த உலகை ஜெயிக்க வேண்டும். அதைத்தான் நீங்கள் போதிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு மருத்துவரால் மருத்துவரை உருவாக்க முடியாது, ஒரு பொறியாளரால் இன்னொரு பொறியாளரை உருவாக்க முடியாது, ஒரு தொழிலதிபரால் இன்னொரு தொழிலதிபரை உருவாக்க முடியாது. ஆனால் ஆசிரியராகிய நாம் மருத்துவரை உருவாக்கலாம், பொறியாளரை உருவாக்கலாம், இந்த தேசத்தை காப்பாற்றும் இராணுவ வீரர்களை உருவாக்கலாம், இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த மிகப்பெரிய பணி நம்மிடத்தில் இருக்கிறது. இந்த பணியை நாம் சீரும் சிறப்புமாக செய்து கொடுக்க வேண்டும். யார் எது கூறினாலும் அதை பற்றி கவலை கொள்ளாதீர்கள். என்றால் நாம் ஆசிரியர், எதையும் நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள். நம்முடைய பணி இதுதான். நான் இப்படித்தான் இருப்பேன். என் மாணவர்களை நான் இப்படித்தான் கண்டிப்பேன், நான் இப்படித்தான் பயிற்று வைப்பேன். அவர்கள் எது வேண்டாலும் கூறிக்கொண்டு போகலாம். ஆனால் நமக்குத்தான் தெரியும். நான் தினமும் கடவுளிடத்தில் வேண்டிக் கொண்டுதான் செல்வேன், இன்று நான் புதியதாக என் மாணவர்களுக்கு எதையாவது கற்றுக் கொடுக்க வேண்டும். அது மாணவர்களோடு அந்த கல்வி, அதுதான் எனக்கு உயிர், அதுதானே எனக்கு எல்லாம். ஏனென்றால் கல்வி அது ஒரு மிகப்பெரிய பணி, மிகப்பெரிய சேவை, மிகப்பெரிய தொண்டு. ஆகவே இன்று ஆசிரியர் தின நன்னாள் கொண்டாடி கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று என்னுடைய ஒரு சிறு ஆராய்ச்சியினை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ மனித உடல், மனித உயிர் விலை மதிக்க முடியாத ஒன்று, விலை மதிக்க முடியாது, விலை மதிப்பற்றது. செய்தித்தாள்களில் காண்கிறேன்,
சாலை விபத்துக்களில் அதிகமாக உயிர் சேதங்கள் ஏற்படுகிறது என்று. அதை எப்படி மாற்றுவது? ஏனென்றால் உயிர் துறக்கும் அனைவரும் அதிகபட்சம் 30 வயது உடையவர்கள். 30 வயது உடையவர்கள். அவர்களை நம்பி குடும்பம் இருக்கிறது, அவர்களை நம்பி பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களை நம்பி ஒரு பெரிய சமுதாயம் இருக்கிறது. ஆனால் சாலை விபத்துக்களில் உயிர் துரத்தல் என்பது, ஏனென்றால் நான் ஒரு அறிவியல் ஆசிரியர், உயிர் என்பது விலை மதிக்க முடியாது. நீங்கள் வாகனம் எடுக்க செல்கிறீர்களா, வாகனத்தை ஓட்டப் போகிறீர்களா, கண்டிப்பாக உணவறிந்து விட்டு வாகனத்தை எடுங்கள். யார் உணவை சரியாக உண்ணாமல் இருக்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக சாலை விபத்துக்களில் அகப்படுவார்கள். என்றால் உதாரணமாக நான் ஒன்று சொல்கிறேன், யாருடைய மனதை புண்படுத்தி இருந்தாலும் தயவுசெய்து என்னை மன்னிக்கவும். அதேபோல் வாகன உற்பத்தியாளர்களும் தயவுசெய்து மன்னிக்கவும். ஒருவர் ஒரு வாகனத்தை வாங்கச் செல்கிறார். அவர்கள் முதலில் கூறுவது, இதில் ஏர்பேக் இருக்கிறது, ஆக்சிடென்ட் சாலை விபத்துகள் நடந்தாலும் உங்கள் உயிரினை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளலாம். வாகனம் என்பது உயிரற்ற பொருள், நமக்காக நாம் அதை தயாரித்தது, ஆனால் உயிருள்ள நாம் தான் அதை இயக்குகிறோம். அப்படி இருந்தும் ஏன் சாலை விபத்துக்கள் ஏற்படுகிறது? முக்கிய காரணம், ஒருவர் ஒரு முக்கிய விசேஷங்களுக்கு செல்கிறார். ஒரு திருமணத்திற்கு ஒரு பத்திரிகை கொடுப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார். அவர் காலையிலிருந்து மாலை வரை இவர் இவர்களுக்கெல்லாம் கொடுத்து விட வேண்டும் என்று அவருடைய எண்ணம். அதனால் செல்கிறார், திருமணத்துக்கு வாருங்கள் என்று பத்திரிகை வைக்கிறார். எது கொடுத்து உன்னை எது கொடுத்தாலும் வேண்டாம் என்று தவிர்த்து விடுகிறார். ஏனென்றால் அவருடைய சுமை அவருக்கு பின்னால் அதிகமாக காத்து கொண்டிருக்கிறது என்று அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அப்படி அல்ல, இவர் வாகனத்தை இயக்கும் பொழுது அதிகமான சக்தி அவர் உடலில் இருந்து செலவாகி கொண்டிருக்கிறது, இதை அவர் மறந்து விடுகிறார். ஸோ உடலில் இருந்து அதிகமான சக்தி அவர் இழக்கும் பொழுது மூளைக்கு தேவையான இரத்த ஓட்டம் தடைபடுகிறது. இரத்த ஓட்டம், மூளைக்கு தேவையான இரத்த ஓட்டம் தடைப்படும் பொழுது ஆக்சிஜன் செல்லும் அளவு குறைகிறது. ஆக்சிஜன் செல்லும் அளவு குறையும் பொழுது அவர் முரணான தகவல்களை பெறுகிறார். ஏனென்றால் வாகனம் என்பது உள்ளுறுப்புகள் அனைத்தும் இயங்குகிறது. இரண்டு கைகளும் இயங்குகிறது, இரண்டு கால்களும் இயங்குகிறது, கண்களும் இயங்குகிறது, காதுகளும் இயங்குகிறது, மூளையும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அப்படி என்றால் சக்தி அதிகமாக செலவாகி கொண்டிருக்கிறது என்று தானே அர்த்தம். ஸோ இந்த நேரத்தில் அவர் சிறிது உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி உணவை எடுத்துக்கொள்ள தவிர்க்கிறார் என்றால் அட்லீஸ்ட் 2 பிஸ்கெட் அல்லது ஒரு வாழைப்பழம் அல்லது ஏதாவது ஒரு பிடித்த பொருள், மீண்டும் அவருக்கு தேவையான சக்தி கிடைக்கும். அவருடைய சக்தி எப்பொழுது தடைபடுகிறதோ அப்பொழுது அவருக்கு முரணான தகவல்கள் மூளையில் போய் சேரும். முரணான தகவல்கள் போய் சேரும் பொழுது சாலை விபத்துக்கள் நிகழும். ஆகவே நீங்கள் இருசக்கர வாகனம் ஓட்டுபவராக இருந்தாலும் சரி, 4 சக்கர வாகனம் ஓட்டுபவராக இருந்தாலும் சரி, ஓட்டுவது உங்களுடைய தொழிலாக இருந்தாலும் சரி, தயவுசெய்து உங்களிடத்தில் நான் ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் எப்பொழுது வாகனத்தை எடுத்தாலும் உணவு அறிந்துவிட்டு வாகனத்தை எடுங்கள். கண்டிப்பாக சாலை விபத்து நடக்காது, இறப்பு விகிதம் கண்டிப்பாக குறையும். ஏனென்றால் ஒரு ஆராய்ச்சி என்பது சாதாரணமாக எடுத்துவிட முடியாது, இன்னும் பல இருக்கிறது. ஆனால் இப்பொழுது எனக்கு இது ஒன்று போதும், எனக்கு பின்னால் வேலைகள் நிறைய, மாணவர்களுக்கு இங்கே இருக்கும் மாணவர்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதுதான் என்னுடைய எண்ணம், இது என்னுடைய ஒரு சிறு முயற்சி. இந்த சிறு முயற்சி வெற்றி பெற்றால் கண்டிப்பாக நான் எவற்றையெல்லாம் பற்றி ஆராய்ச்சி பண்ணி வைத்துக் கொண்டிருக்கிறோனோ அத்தனையும் தங்களிடத்தில் சமர்ப்பிப்பேன். முதலில் நீங்கள் இதை செய்து பாருங்கள் என்றால்
இந்த ஆசிரியர் தினத்தில் நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன். இந்த இந்த நன்னாளில் உங்களோடு என்னுடைய ஒரு சிறு முயற்சியினை பகிர்ந்து கொண்டமைக்கு மிகவும் இன்று நான் புதிய குழந்தை புதிதாக பிறந்திருக்கிறேன். இதுதான் என்னுடைய எண்ணம். இன்று நாளை செப்டம்பர் 5 என்று வருகிறதோ அன்று என்னுடைய பிறந்தநாள். நான் ஒரு ஆசிரியர், என்னுடைய பிறந்தநாள். நான் அந்த பிறந்தநாளை சீரும் சிறப்புமாக செய்ய வேண்டும். என்னுடைய மாணாக்கர்களை ஒரு 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 நல்ல மாணாக்கர்களை உருவாக்க வேண்டும். நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். இந்திய தேசத்தில் ஒரு நல்ல என்னுடைய மாணவர்கள், அவர்கள் எனக்கு எதுவும் செய்ய தேவையில்லை. எதுவும் அவர்கள் கொடுப்பார்கள், அவர்கள் இது எதுவுமே கிடையாது. ஏனென்றால் பணி, சேவை, தொண்டு, இதுதான் என்னுடைய ஒரு முழுமூச்சு. ஸோ ஆகவே நீங்கள் வாகனத்தை இயக்கும் பொழுது கண்டிப்பாக உணவருந்துவிட்டு வாகனத்தை எடுங்கள். சாலை விபத்துக்கள் எக்காரணம் கொண்டும் நடைபெறாது. இது என்னுடைய ஆசிரியர் தினத்தில் நான் கூறும் முக்கிய கருத்து. எனக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய ஆசை உண்டு. இரண்டு முக்கிய ஆசைகள் உண்டு. அந்த மிகப்பெரிய முக்கிய ஆசை, வருடத்திற்கு மருத்துவரை உருவாக்க வேண்டும், பொறியாளரை உருவாக்க வேண்டும், நாட்டிற்கு சேவை செய்யும் இராணுவ வீரர்களை உருவாக்க வேண்டும், ஒரு நல்ல அரசியல்வாதிகளை உருவாக்க வேண்டும் என்பது ஒரு மிகப்பெரிய ஆசை. அந்த பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன் கண்டிப்பாக. மற்றொரு மிகப்பெரிய ஆசை, நம்முடைய பாரத ரத்னா டாக்டர் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களைப் போல் பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்று ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஏனென்றால் நாமெல்லாம் உயிருள்ள பொருட்கள். அந்த உயிருள்ள பொருட்கள் ஐயா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை போல் நான் செய்யும் பணியிலேயே என்னுடைய உயிர் என் உடலில் இருந்து பிரிய வேண்டும். இதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஆசை. ஏனென்றால் அவருக்கு கண்டிப்பாக சொர்க்கம்தான். தான் சொற்பொழிவாற்றும் அந்த தருணத்தில் பாரத தேச தாயின் மடியில் தவழ்ந்தார். அந்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்க வேண்டும். இதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஆசை. இந்த ஆசிரியர் தின நன்னாளில் உங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நான் நன்றியினையும் என் உளமார வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் நமக்கு ஒரு நன்னாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க்க பாரதம், ஜெய் ஹிந்த், பாரத் மாதா கி ஜெய்.